வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். விஸ்வாசம் படத்துக்கு அப்புறமா தல அஜித் அவர்கள் நடிச்சிருக்க படம் தாங்க நேர்கொண்ட பார்வை. இந்த படத்தில் தல அஜித்துக்கு ஜோடியாக வித்யா படம் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தை மறைந்த நடிகை ஸ்ரீதேவியோட கணவர் போனி கபூர் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டுருக்காரு. இந்த படத்தோட பணிகள்லாம் தற்போது இறுதி கட்டத்தை இட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நேர்கொண்ட பார்வை படத்தோட ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. தற்போது பார்த்திங்கன்னா நேர்கொண்ட பார்வை படத்தில் யாரெல்லாம் எந்த மாதிரி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டும் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேர்கொண்ட பார்வை படத்தோட ட்ராக் லிஸ்ட்டு அப்படின்றும் ஒரு லிஸ்ட் வெளிவந்திருக்கு. இந்த ஒரு லிஸ்ட்டெல்லாம் உண்மையா அப்படின்னா அதற்கான எந்த ஒரு அஃபிஷியலான அப்டேட்டுமே வெளியாகலை. இருந்தாலும் இந்த ஒரு தகவல் எல்லாம் பார்த்திங்கன்னா அன்அஃபிஷியலாக தான் வெளியாகிருக்கு. இருந்தாலும் ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுட்டுருக்கு. நேர்கொண்ட பார்வை படத்தில் பார்த்திங்கன்னா தல அஜித் அவர்களுக்கு நீதிதேவன் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு. நீதிதேவன் அப்படின்னும் போது பல நீதிபதிகளை குறிக்கும். ரொம்பவே உச்சத்தில் இருக்க ஒரு நீதிபதியை தான் பார்த்திங்கன்னா நீதிதேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேரை பார்த்திங்கன்னா தல அஜித் அவர்களுக்கு இந்த படத்தில் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியும், இந்த படத்தில் பெண்களில் ரொம்பவே முக்கியமான ஒருத்தங்க பார்த்திங்கன்னா ஸ்ரத்தா சரிநாத், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மீரா அப்படின்ற கேரக்டரும், வித்யாபாலன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குணவதி தேவன் அப்படின்ற மாதிரியும், ஆண்ட்ரியா தாரனுக்கு ஷீலா அப்படின்ற பேரும், ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு சிவராஜ் அப்படின்ற பேரும், தல அஜித் அவர்களை எதிர்த்து வாதாடுற வக்கீலாக இருக்க ரங்கராஜ் பாண்டேக்கு பார்த்திங்கன்னா தயாளன் அப்படின்ற பேரும் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியும், இந்த படத்தில் இருக்க டெல்லி கணேஷ்க்கு பார்த்திங்கன்னா மூர்த்தி அப்படின்ற ஒரு கேரக்டரில் ப்ளே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தகவலும் தற்போது வெளிவந்திருக்கு. மேலும் பார்த்திங்கன்னா தல அஜித் அவர்களுடைய இந்த நேர்கொண்ட பார்வை படத்தில் இருந்து ட்ராக் லிஸ்ட் ஒன்று வெளியாகிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாமல் இது பொய்யான ஒரு ட்ராக் லிஸ்ட் அப்படின்ற ஒரு தகவலும் இதுவரைக்கும் அஃபிஷியலாகவும் வெளியாகலை. நேர்கொண்ட பார்வை படத்தோட ட்ராக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராக் லிஸ்ட் வெளிவந்து செம்ம வைரல் ஆகிட்ருக்கு. இந்த ஒரு ட்ராக் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 6 சாங்ஸ் இருக்குது. இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ரசிகர் மத்தியில் இருந்துச்சு. தற்போது பார்த்திங்கன்னா இந்த 6 பாடல்களையும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு லிரிக்ஸ்ட்டும் வெவ்வேறு சிங்கரும் பாடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தற்போது இந்த ஒரு ட்ராக் லிஸ்ட் தற்போது வெளிவந்திருக்கு. இந்த ட்ராக் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பாடல் பார்த்திங்கன்னா காதலின் எல்லை இது அப்படின்ற ஒரு பாடலை பார்த்திங்கன்னா மதன் கார்கி எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரியும், கார்த்திக் ஸ்ரேயா கோஷல் அவங்க பாடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ரெண்டாவது சாங் பார்த்திங்கன்னா மங்கை என்றானதே அப்படின்ற ஒரு சாங்கு பார்த்திங்கன்னா வைரமுத்து உமாதேவி லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும், இந்த பாட்டை பார்த்திங்கன்னா சக்தி ஸ்ரீகோபாலன் ஆண்ட்ரியா யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவலும் வெளிவந்திருக்கு. மூணாவது பாடலை பார்த்திங்கன்னா நீதியின் கண்கள் அப்படின்ற ஒரு பாடலை பார்த்திங்கன்னா விவேக் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரியும், யுவன் சங்கர் ராஜா சுனிதா சாரதி சின்மயி இவங்க பாடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவலும், நாலாவது பாடலை பார்த்திங்கன்னா நீ கொண்ட பார்வை அப்படின்ற ஒரு பாடலை பார்த்திங்கன்னா விக்னேஷ் சிவன் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரியும், அனிருத் சுவேதா மோகன் சின்மயி இவங்க பாடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவலும் வெளிவந்திருக்கு. அஞ்சாவது பாடல் பார்த்திங்கன்னா எழுந்து வா பெண்ணே அப்படின்ற ஒரு பாடலை பார்த்திங்கன்னா அருண் காமராஜ் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரியும், யுவன் சங்கர் ராஜா சீதா ஸ்ரீராம் கார்த்திக் அருண் காமராஜ் சுனிதா சாரதி இவங்க பாடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவலும் வெளிவந்திருக்கு. ஆறாவது பாடலை பார்த்திங்கன்னா சுதந்திர பறவையே அப்படின்ற ஒரு பாடலுக்கு பார்த்திங்கன்னா கபிலன் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரியும், சீத்து ஸ்ரீராம் ஸ்ரேயா கோஷல் சின்மயி சுனிதா சாரதி இவங்க பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாடலை பாடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ட்ராக் லிஸ்ட் பார்த்திங்கன்னா தற்போது வெளிவந்திருக்கு. இந்த ஒரு ட்ராக் லிஸ்ட் வெளிவந்து செம்ம வைரல் ஆகிட்டுருக்கு. மேலும் பார்த்திங்கன்னா தல அஜித் அவர்களுடைய என்ட்ரி பார்த்திங்கன்னா கோர்ட்டில் எந்த மாதிரி இருக்கும், அதற்கான பிஜிஎம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகளும் ரசிகர் மத்தியில் இப்போதே பெரிய அளவில் எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டு இருக்குது.